ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கொனான் தி பார்பேரியன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொனான் தி பார்பேரியன் இந்த படம் பாத்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆன ஒரு பக்காவான ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 53 minutes இருக்கு. இந்த படத்தை மார்க்கஸ் நிஸ்பெல் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆசன் மொமோவா, ரேச்சல் நிக்கோலஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி மந்திரவாதிகளால ஹச்சரான் முகமூடிய வடிவமைக்கிறாங்க. அதை வச்சு உலகம் ஃபுல்லாத்தையுமே இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இவங்களுக்கு ஹச்சிரானோட வீரர்கள் எல்லாரையுமே கொடுமைப்படுத்துறாங்க. அங்க இருக்க கிராமங்கள் எல்லாத்தையுமே இவங்க ஆக்கிரமிக்கவும் செய்யறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த கிராமத்தை செஃப் குரான் அப்படின்றவன் ஆண்டுட்டு வரான். அந்த கிராமத்தை கோலாஜின் அப்படின்றவன், அவன் ரொம்ப கொடூரமானவன். அவன் போர் தொடுத்து அந்த மக்களை எல்லாம் சிறைபிடிக்கிறான். அவனுக்கு அந்த மாஸ்க் தேவைப்படுது அவங்க ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக. அதுக்காக அவரோட பொண்ணும் அந்த மாஸ்கை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்களை எல்லாத்தையுமே அவன் கொன்னுடுறான். அதுல போரினோட பையன் மட்டும் தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அந்த பையன் இவங்களெல்லாம் எப்படி பழி வாங்குறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்ஸிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்ன வேணுமோ அது சூப்பரான ஒரு ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா, படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. குறிப்பா ஜாசன் தரமா பண்ணிருக்காங்க. படத்துல வர ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப சூப்பரா தரமா இருக்கு. அதே மாதிரி விஎஃப்எக்ஸும் சூப்பராகவே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்குமே கண்டிப்பா சினிமோட்டோகிராஃபி மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கு. அவ்வளவு தரமாவே இருக்கு. கண்டிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காகவே இந்த படத்தை நீங்க ஒரு வாட்டி பார்க்கலாம். படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா, இவங்க ஓவரலா ஓகேவா எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா லேக் அடிக்க செய்யவும் தான் செய்யுது. இவங்க மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா சூப்பராகவே எழுதிருக்காங்க. நம்மளால எல்லாரோடையுமே ஃபாலோ பண்ண முடியுது. இவங்க ஸ்கிரீன் பிளே வைஸ் மட்டும் என்ன கொஞ்சம் சுவாரஸ்யமா எழுதி எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு வேற லெவல் படமாவே வந்துடும். ஆனா இதுல பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிள் ஆகும். நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட காட்சியாவே இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சந்திக்கலாம். தேங்க்யூ.